السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே எப்படியாவது மறுமையில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் அதாவது எப்படியாவது சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிட வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் இயன்றவரை இணை வைப்பிலிருந்து விலகி நிற்கிறார்கள் ஷிர்க் என்கிற மா பாதக செயல் தங்கள் வாழ்வில் நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ அத்துணை வகையான முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள் இந்த அளவிற்கு இணை வைப்பை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இவர்கள் அந்த ஈமானோ தொடர்ந்து அமல்கள் நற்காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதில் அக்கறையற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது சிறுக்கை விட்டு மீண்டு விட வேண்டும் என்பது எந்த அளவிற்கு அக்கறையோடு முயற்சி செய்யப்படும் அம்சமாக இருக்கிறதோ அதே அளவிற்கு நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்பதில் கவலையற்றவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் இந்த நிலைப்பாடு மிகப்பெரிய தவறானது என்பதை விளக்கும் விதமாகவே அல்லாஹ் திருக்குறானில் இது பற்றி சற்றேறக்குறைய அறுபதுக்கும் நெருக்கமான இடங்களில் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்வோர் என்று சொல்லுகிறார் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்பிக்கை எந்த அளவிற்கு அவசியமோ அதே அளவிற்கு நற்செயல்களும் அவசியம் என்பதை அல்லாஹ் திருக்குறானில் சுமார் அறுபதுக்கும் நெருக்கமான இடங்களில் சொல்லி காட்டுகிறார் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இணை வைப்பை விட்டு விலக வேண்டும் என்பது எந்த அளவிற்கு முக்கியமான நிலையோ அதே அளவிற்கு நற்செயல்களின் மூலமாக நம்முடைய நன்மையின் எடையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படியே நல்ல அமல்களை செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மிக பெரிய அளவிலான அமல்கள் பிரபல்யமான அமல்கள் மிக முக்கியமான அந்த தரத்தில் உள்ள அமல்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர சில சிறு செயல்கள் மூலமாகவும் மிக பெரும் நன்மைகளை அல்லாஹ் வழங்குவதற்கு காத்திருக்கிறான் என்பதை மறந்து சில சிறு சிறு நன்மை தரக்கூடிய அமல்களை எல்லாம் அற்பமாக நினைக்கக்கூடிய நிலையையும் அமல் செய்யக்கூடியவர்களிடத்திலேயே பார்க்கிறோம் எனவே நன்மைகள் எந்த அளவிற்கு அவசியம் அதிலும் எளிய முயற்சியாக பெரிய நன்மையை தரக்கூடிய காரியங்களில் எவற்றையெல்லாம் நாம் அற்பமாக நினைக்கிறோமோ அவை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதையெல்லாம் விளக்கும் விதமாக அற்பமாக கருதப்படும் அழகிய அமல்கள் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை இன்றைய ஜுமாவுடைய சிந்தனைகளாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இஸ்லாத்தின் பார்வையில் நன்மைக்காக முந்திக் கொள்வது எந்த அளவிற்கு அவசியம் என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகுதான் அந்த நன்மையை பெறுவதற்கு சிறிய வழி கிடைத்தாலும் அதையும் விட்டுவிடக்கூடாது கூடாது என்கிற உறுதியை நமக்குள் கொண்டு வர முடியும் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் நூற்று நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் இது பற்றி பேசும் பொழுது ஒலி குஜித் என்று சொல்லுகிறான் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு உள்ளது நம்ம சாதிக்கணும் நாம் நம்முடைய இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் நம்முடைய லட்சியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தங்களுக்கு என்று ஒரு லட்சியத்தை ஒரு இலக்கை முன்னோக்குகிறார்கள் எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கு நீங்க உங்களுடைய இலக்கை நன்மைகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் நன்மையின் பக்கம் முந்திக் கொள்வதை உங்களுடைய லட்சியமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறார் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் செய்கிறீர்கள் அந்த இலக்கு நன்மையாக அமைந்து விட்டால் அப்படி சொல்லும் விதமாக ஒலி குல்லி விஜிஹத்தும் ஹுவம் ஒல்லிஹா ஒவ்வொருவருக்கும் ஒரு டார்கெட் ஒரு இலக்கு இருக்கிறது நன்மைக்காக முந்திக் கொள்வதை நீங்கள் உங்கள் இலக்காக ஆக்கிக் கொள்ளுங்கள் நன்மைக்கு முந்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அந்த அளவிற்கு நன்மைகளை தேடுவதற்கான நற்செயல்களில் ஈடுபடுவது அவசியம் என்பதை இந்த திருக்குறானுடைய வசனம் நமக்கு விளக்குகிறது பல சந்தர்ப்பங்களில் சொல்லக்கூடிய ஒரு திருக்குறானுடைய வசனம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனம் நன்மையை செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லுகிறான் அல்ல நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களிடம் நன்மைகள் இருக்க வேண்டும் நன்மைகளை பெறுவதற்குரிய வழி நற்செயல்கள் அதிகமாக செய்யப்பட வேண்டும் அது சிறியதோ பெரியதோ எதையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள் என்பதை சொல்லும் விதமாக இப்படி சொல்லி காட்டுகிறான் இன்னும் அன்பிற்குரியவர்களே நன்மைகள் எந்த அளவிற்கு அவசியம் என்பதை நாம் விளங்கும் வகையில் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய இருளை போன்று இருள் என்று சொன்னாலே அது சிரமமானதுதான் பொதுவாக இருள் என்று சொல்லுவதை விட்டுவிட்டு இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய இருள் என்று ரசூல்ல்லாஹி சல்லாஹ் அலிவசம் சொல்லுவதிலிருந்து அந்த இருள் எந்த அளவிற்கு கடுமையானதாக இருக்கும் என்பதை நாம் விளங்க முடியும் பொதுவாக இருள் என்று சொல்லுவதற்கும் இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான இருள் என்று சொல்லுவதற்கும் அந்த இருளுடைய உயர்வை அந்த இருளுடைய ஆழத்தை சொல்லும் விதமாக இந்த வாசக அமைப்பு அமைந்திருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான இருளை போன்ற குழப்பங்கள் வருவதற்குள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் சில குழப்பங்கள்லாம் உருவாகும் அந்த குழப்பங்கள் எப்படிப்பட்டவை அதைத்தான் இந்த இலக்கிய நயமான உதாரணத்தோடு அல்லாஹுடைய தூதர் விளக்குகிறார்கள் இருளில் ஒருவர் வழி தேடுவது என்பது சிரமம் அதுவும் இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய இருள் அது என்ன இரவு நேர இருள் பகல்ல கூட இருள் இருக்கும் ஜன்னல் எல்லாம் அடைபட்டு இருக்கிறது மின் தடை ஏற்பட்டு மின்சாரம் இல்லை ஒரு அறைக்குள்ள நுழைகிறோம் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தால் இருட்டாதான் இருக்கும் அந்த இருட்டு வேறு அதுவே இரவு நேரமாக இருந்தால் வெளி சூழலும் இருளாக உள்ளேயும் இருளாக அந்த இருள் மாதிரி திக்கு தெரியாத அளவிற்கு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலம் வரும் அதுக்கு முன்னாடி உங்களால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை செய்து கொள்ளுங்கள் நன்மையை செய்யுங்கன்னு ஒத்த வாசகத்தில் சொல்லிட்டு போயிருக்கலாம் அந்த நன்மை எந்த அளவிற்கு அவசியம் என்பதை உணர வேண்டுமானால் நிழலின் அருமை வெயிலிலே தெரியும் என்று சொல்லுவார்களே ஒருத்தர் வெயிலில் போகும்போது நிழல் எவ்வளவு உயர்வானதுங்கிறத உணர்வான் நன்மைகளின் அவசியத்தை உணர வேண்டும் என்றால் குழப்பங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பை உணர வேண்டும் அல்லாஹுடைய தூதர் இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கி சொல்றாங்க கடுமையான இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய இருளை போன்ற குழப்பங்கள் வருவதற்குள் நீங்கள் நன்மைகளை செய்து கொள்ளுங்கள் என்னெல்லாம் முடியுமோ செஞ்சுக்கப்பா அப்படி ஒரு காலம் வந்துருச்சுன்னா நன்மை எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு ஏன் அல்லாஹுடைய தூதர்க்கான காரணத்தை சொல்றாங்க காலையில் இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடியவன் மாலையில் இறை மறுப்பாளனாக காலையில் மூமினா இருக்கக்கூடியவன் மாலையில் காஃபிரா போயிடுவான் மாலையில் முக்மீனா இருக்கக்கூடியவன் காலையில் காஃபி விடுவான் அந்த குழப்பத்துடைய வருவதற்கு முன்னால் உங்களால் இயன்ற அளவிற்கு நன்மைகளை செய்து கொள்ளுங்கள் உலகத்துடைய அற்ப சுகங்களுக்காகவெல்லாம் அந்த மனிதன் தன்னுடைய மார்க்கத்தையும் விற்று விடுவான் நான் உலகத்துல நிம்மதியாக இருக்கணும்னா இஸ்லாத்தை கூட அதுக்கு பகரமாக தருவதற்கு விற்பதற்கு தயார் என்கிற நிலை வந்துடும் அந்த காலம் வர்றதுக்குள்ள நன்மைகளை தேடிக்கோங்க இந்த குரான் வசனம் இந்த ஹதீஸ் இதுவெல்லாம் நன்மைகள் எந்த அளவிற்கு அவசியம் நன்மைகளை பெற வேண்டும் என்றால் அந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நற்செயல்கள் எந்த அளவிற்கு அவசியம் இதையெல்லாம் நமக்கு விளக்குகின்றன விஷயத்துக்கு வருவோம் பெரிய அமல்கள் மூலமாக மட்டும்தான் நன்மைகளை தேடணும் இஸ்லாம் சொல்லல சிறு சிறு செயல்களை கொண்டு கூட நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் மக்கள் எதையெல்லாம் அற்பமா நினைக்கிறாங்களோ அது கூட பெரிய நன்மைகளை பெறக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய நற்செயல்கள் ஆனால் நம்முடைய பார்வையில் ஹாஜி ஹஜ்ஜுக்கு போனோம்னா பெரிய அடையாளமாக தெரியும் எல்லாருக்கும் மத்தியில் நோன்பாளின்னா அது ஒரு விதமான அடையாளம் பள்ளிவாசலில் போய் அஞ்சு நேரம் கடமையான தொழுகை நிறைவேற்றணும்னா ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் பெரியாமல் இது மட்டும் போதுங்கிற மாதிரி சிலருடைய மனோநிலை ஆனால் இதையெல்லாம் கடந்து எதை நீங்கள் அற்பம் என்று நினைக்கிறீர்களோ அவற்றை செய்வதன் மூலமாக கூட பெரிய அளவிலான நன்மையை நீங்கள் பெற முடியும் என்பதற்கு அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லக்கூடிய சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அன்பிற்குரியவர்களே வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஏதோ ஒரு பொருள் கிடைக்கிறது அதை ஓரமாக எடுத்து போட்டுட்டு போயிடுறோம் இதை பொதுவாக மக்கள் எப்படி நினைக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயங்கிற நமக்கு என்ன எல்லாரும் போற மாதிரி நாமளும் போயிடுவோம் பெரிய சிரமம் அதற்காக எடுக்க தேவையில்லை லேசாக நம்முடைய காலால் அந்த கல்லை தட்டி ஓரம் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அது அங்கேயே இருக்கும் என்று சொன்னால் ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒரு ஒரு குடும்பத்தோடு வருகிறார் மனைவி பிள்ளைகளை ஏற்றி கொண்டு வருகிறார் கவனிக்காமல் அந்த கல்லின் மீது அந்த இருசக்கர வாகனம் ஏறிவிடும் என்று சொன்னால் ஒன்று அந்த இருசக்கர வாகனத்துடைய டயர் அந்த கல்லால் பாதிப்புக்கு ஆளாகி பஞ்சர் ஆகக்கூடிய சூழல் அல்லது அவர்கள் இடறி கீழே விழுந்து காயப்படக்கூடிய விபத்து ஏற்படக்கூடிய சூழல் இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சி அந்த கல்லை அங்கிருந்து ஓரமாக தள்ளிவிட்டு சென்று விடுக்கிறோம் புகாரியில இருநூற்று நாற்பத்தி ஆறாவது செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை பாதையிலிருந்து அப்புறப்படுத்துபவர் தர்மம் செய்த நன்மையை பெற்றுக்கொள்வார்னு சொல்றாங்க பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து யாருக்காவது கொடுத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை செலவே இல்லாமல் ஒருவர் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு சிறு செயலின் மூலமாக மக்கள் எதை அற்பம்னு நினைக்கிறாங்களோ அந்த ஒரு நற்செயலின் மூலமாக இவ்வளோ பெரிய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் பாதையில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருளை அப்புறப்படுத்துவதன் மூலம் அந்த நன்மை தேடிக்கொள்ளணும் குழப்பமான காலம் வர்றதுக்கு முன்னாடினு சொன்ன செய்தி முஸ்லீம்ல நூற்று எண்பத்து ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இருக்கிறது பாதையில மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருளை அப்புறப்படுத்தினா தர்மம் செய்த நன்மை கிடைக்கும்ங்கிற செய்தி புகாரியில இருநூற்று நாற்பத்தி ஆறாவது செய்தியாக இடம்பெற்று இருக்கிறது பொருளை செலவழிச்சா தான் தர்மம் செய்ய முடியும்ங்கிறதல்ல ஒரு சிறு நன்மையை செய்தால் கூட அந்த நன்மை நம்முடைய கணக்கில் அல்லாஹுவால் பதிவு செய்யப்படும் அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸின் மூலம் விளக்குகிறார்கள் இன்னும் அன்பிற்குரியவர்களை புகாரியில ரெண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி ரெண்டாவது செய்தியில் பார்க்கிறோம் ஒரு மனிதர் வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் மக்களுக்கு இடையூறு தரும் விதமாக ஒரு முள் மர கிளை போயிட்டார் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இந்த செயலின் காரணமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் அல்லாஹுடத்துல கெஞ்சி கதறி அழுது கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பாவ மன்னிப்பு ஒரு எளிய செயல் மூலமாக அந்த மனிதருக்கு அது நசீபாகிவிட்டது மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு முள்மர கிளை ரோட்ல கிடக்குது கவனிக்காமல் கடந்து செல்லக்கூடியவர்கள் அதில் பாதிப்பு அடைவார்கள் அதனால் யாருக்கும் சிரமம் வேண்டாமேன்னு அதை எடுத்து ஓரமாக போட்டார் அவருக்கு கிடைத்த நன்மை என்ன பாவ மன்னிப்பு அவருக்கு நசீபாகிவிட்டது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசலம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில இருநூற்று நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்குறோம் எவ்வளவு எளிய முயற்சி தர்மம் செய்த நன்மை பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போய்விடுகின்றன நம்ம செஞ்சது தொல்லை தரக்கூடிய பொருளை எடுத்து ஓரம் போட்டோம் அவ்வளவுதான் ஒரு பாலித்தீன் கவர் கிடக்குது கவனிக்காமல் கால் வைத்தால் வழிக்கு வீழ்ந்து விடக்கூடிய சூழல் அதை எடுத்து அப்படி ஓரமாக போட்டுட்டு போயிடுவோம் ஒரு கல் ஏதோ ஒரு தொல்லை தரக்கூடிய பொருள் அப்புறப்படுத்திட்டு போயிட்டோம் அன்பிற்குரியவர்களே இதை கொண்டு அல்லாஹிடத்துல இவ்வளவு பெரிய நன்மை பூசணிக்காய் ஆங்காங்கே உடைக்கப்பட்டு கிடக்கிறது மிகப்பெரிய அளவிற்கு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய வழுக்கக்கூடிய தன்மை கொண்டது காலால் ஓரமாக தள்ளிவிட்டு போயிட்டோம் மிகப்பெரிய சமூக பாதுகாப்புக்கான ஒரு ஏற்பாட்டை நாம் செய்துவிட்டோம் விட்டோம் இடத்துல மிகப்பெரிய கூலியை பெற்றுக்கொண்டோம் என்ற சுப செய்தியை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே நல்ல சொற்களை பேசுதல் மக்களிடத்துல இல்லாமல் ஆகிவிட்ட ஒன்று என்று கூட சொல்லலாம் யாராவது சண்டையில ஏதாவது கருத்து யுத்தம் செய்யும் பொழுது கெட்ட வார்த்தை பேசினா பதிலுக்கு இவர் சொல்லுகிறார் உனக்கு மட்டும்தான் கெட்ட வார்த்தை பேச தெரியும்னு நினைக்காத உன்னை விட நான் இன்னும் நிறைய கெட்ட வார்த்தை பேசுவேன் இது என்ன பெருமைக்குரிய விஷயமா நீங்கள் லுகா மட்டும் தான் தொழுகிறீங்க நான் தகச்ச தொழுகிறேன் அல்ல எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை தந்திருக்கான்னு சந்தோஷமாக சொல்கிற மாதிரி நீங்கள் மாதம் மூணு நோன்பு தான் வைக்கிறீங்க எனக்கு மாதம் மூணு நோம்பு வைக்கக்கூடிய வாய்ப்பு அது அல்லாமல் வாரம் வாரம் திங்கள் வியாழன் நோம்பு வைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா தந்திருக்கிறான் எல்லாம் இவ்வளோ பெரிய கிருபையாளன்னு சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி உனக்கு மட்டும்தான் கெட்ட வார்த்தை பேச தெரியுமோ உன்னை விட நாங்கள் இன்னும் பேசுவோம் நல்ல சொற்கள் என்பது மட்டமானதாகவும் ஒருவருக்கு நிறைய கெட்ட வார்த்தைகளை பேச தெரிந்தது என்பது மிகச்சிறந்த தகுதியாகவும் பார்க்கப்படக்கூடிய ஒரு காலச்சூழல் ஆனால் உண்மை என்ன அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நல்ல சொற்களை பேசுவதும் தர்மம் என்று சொல்லுகிறார்கள் புகாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸில் பார்க்கிறோம் மனிதன் தன்னுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டுக்கு பகரமாகவும் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்யணும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சஹாபாக்களுடைய பொருளாதார நிலை எப்படிப்பட்டதுங்கிறத நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லாவுடைய தூதரே எல்லாருக்கும் அது இயலுமா தங்களுடைய இயலாமையை முன்வைத்து அந்த கேள்வியை கேட்கிறார்கள் ஒரு பட்டியலே சொல்ல சொல்றாங்க அதுல ஒன்றாக சொல்லுகிறார்கள் நல்ல சொற்களும் தர்மமாகும் ஒருத்தர வாகனத்துல ஏறுறதுக்கு உதவி செய்யறது தர்மம் வாகனத்தில் ஏறிவிட்டு தன்னுடைய பயண சாமான்களை ஏற்ற சிரமப்படுபவருக்கு அந்த பயண சாமானை ஏற்றி வைக்கிறது உதவி செய்கிறது தர்மம் இப்படி நிறைய விஷயத்தை சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல சொல்றாங்க நல்ல சொற்களை பேசுவதும் தர்மமாகும் கஷ்டப்பட வேண்டாம் கெட்ட சொல்ல பேசாமல் இருந்தாலே நல்ல சொற்கள் மட்டும் நம்ம கிட்ட மிஞ்சி இருக்கும் ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொன்னா சமூகத்தில் அவர் ஏமாளியாக பார்க்கப்படுகிறார் நல்ல சொற்களை மட்டுமே செலக்டிவா பேசுகிறாருன்னு சொன்னா அவருக்கு பேச தெரியல இங்க நல்ல சொற்களை மட்டும் ஒருவர் பேசுகிறார் என்றால் சமூகம் அவருக்கு தரக்கூடிய அங்கீகாரம் சமூகம் அவருக்கு தரக்கூடிய அடையாளம் என்ன தெரியலங்க அந்த நம்ம எல்லாம் இருந்திருந்தோம்னா இந்நேரம் மாஸ் பண்ணிருப்போம்ல அருவருப்பான கேட்பவர்கள் முகம் சுழிக்கின்ற வார்த்தைகளை ஒருவர் பேசினால் அவர் சாமார்த்தியசாலி என்று ஆகிவிடுகிறார் கோபமாக சாதுரியமாக பேசுவது என்பது வேறு அங்கே கூட நல்ல சொற்களை தான் கையாளணுமே தவிர அருவறுப்பான சொற்களை கையாண்ட கூடாது ஒரு பிரச்சனை ஒரு சண்டை சில இடத்துல சவுண்ட் போட்டாதான் வேலை ஆகும் இருக்குது அங்கே கூட நல்ல சொற்களை தான் பயன்படுத்தணும் அதனால நான் கெட்ட சொற்களை பேசுறது சரின்லாம் வாதிட முடியாது யாரும் நல்ல சொல்ல பேசுறது அற்பம்னு நினைக்கிறோம் அல்லாஹுடத்தில் அது தர்மம் செய்த நன்மையை பெற்றுத் தருகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகிய சொல்லும் சொல்லி காட்டுறாங்க அன்பிற்குரியவர்களே எவ்வளவு ஒரு உயர்வான வழிகாட்டுதல் நல்ல சொல்ல பேசுது தர்மம் செஞ்ச நன்மையை பெற்று தருதுன்னு சொன்னா கெட்ட சொற்களை பேசாம இருந்தாலே ஒரு மனிதர் தர்மம் செய்தவராக ஆகிவிட்டார் நல்ல சொற்கள் அவருடைய இயல்பாக அவருடைய வாயில வர ஆரம்பிச்சிருது அதனுடைய பயன் அவர் நல்ல சொற்களை மட்டுமே பேசக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து விடுகிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த ஹதியத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் இன்னும் அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி லாஹி சல்லாசன் சொல்லி காட்டுறாங்க இந்த நல்ல சொற்கள் சம்பந்தமாக எச்சரிக்கையாலும் சொல்றாங்க பேசினா நல்லதை பேசலன்னா வாய மூடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன நல்ல சொற்களை தான் உனக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வழியை தவிர கெட்ட சொற்களை பேசினா அது உனக்கு ஆபத்தாக முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் அதே மாதிரி அன்பிற்குரியவர்களே இந்த தர்மத்தை எப்படி விளக்குறாங்க அல்லாஹுடைய தூதர் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு வழி என்று விளக்கிவிட்டு அந்த வழியை நீ எப்படிலாம் பெற முடியும் புகாரியில் ஆறாயிரத்தி இருபத்தி மூன்றாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லன் சொல்கிறாங்க தர்மம் செய்யுங்க அதன் மூலமாக நீங்கள் உங்களை நரகத்தை நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க பல முறை சொன்ன ஹதீஸ் தர்மம் செய்யணும்னா பெரிய அளவுக்கு தான் செய்யணுமோ நிறைய பேருக்கு அப்படி ஒரு சிந்தனை இருக்கு ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இத்தகுன்னார் தம்ரா ஒரு பேருச்சம்பழத்தின் கீற்றையாவது தர்மம் செய்து அதன் மூலம் நீங்கள் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க பேருச்சம்பழத்தை இல்லை பேரீச்சம்பழத்துடைய கீற்று ஒரு துண்டு அதுக்கும் உனக்கு சக்தி இல்லையா நல்ல சொற்களால் உன்னை நீ நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கொள்ளும் அப்ப என்ன கெட்ட வார்த்தை பேசினா அது உன்னை நரகத்துக்கு கூட்டிட்டு போகும் அதனால் அதை விட்டு விலகி உன்னுடைய சொற்களை நல்லவைகளாக ஆக்கி கொண்டால் அதன் மூலம் நீ நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்று அன்னலம் பெருமகனார் ரசூல் உல்லாஹி சல்லா அலிஸ்வம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில ஆறாயிரத்து இருபத்தி மூன்றாவது ஹதி சாகடம் இருக்கிறார் நல்ல சொல்ல பேசுறது என்னங்க கஷ்டம் கெட்ட சொல்ல பேசினாலாவது இவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்களோ ஒரு மாதிரி அருவறுப்பான வார்த்தை எல்லாம் இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம் நல்லதை பேச என்ன கஷ்டம் ஒருவர் நல்லவராக வாழ்வது பெரிய சிரமம்லாம் கிடையாது கெட்ட செயல்களை விட்டு விலகிட்டாலே நீங்க நல்லவங்க நல்லவங்களுக்குன்னு தனியா ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு போராடி முயற்சிகள்லாம் செய்யணுங்கிறது இல்லை தேவையற்றதை விட்டு விலகிட்டாலே நம்ம நல்லவங்க தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து கொள்ள நம்முடைய பேச்சு நல்ல பேச்சு ஒரு பேர்ச்சம்பள கீத்தையாவது தர்மம் செஞ்சு நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்க அதுக்கும் இயல நல்ல சொற்களால் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இதை விட எளிய வழியில் நன்மையை பெறுவதற்கு வேற யார் ஏற்பாடு சொல்லித்தர முடியும் அன்பிற்குரியவர்களே இவைகளெல்லாம் மக்கள் அற்பமா நினைக்கக்கூடிய விஷயம் ஆனா இவை அல்லாஹுடைய பார்வையில அல்லாஹுடைய தூதருடைய பார்வையில அழகிய அமல்கள் அதிகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள்ங்கிறத இந்த லிஸ்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக சலாம் சொல்லுதல் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லையா எப்படி நம்ம பழகி வச்சுருக்கிறோம் தனி தலைப்பாகவே பேசணும் ஊரில் முக்கியஸ்தர்னு சொன்னால் சலான் சொல்லுவோம் கொஞ்சம் பணக்காரங்கன்னு சொன்னால் சலான் சொல்லுவோம் சமூகத்தில் ஒரு செல்வாக்கு இருக்கு அவருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மாசு இருக்கு அப்படின்னா சலான் சொல்லுவோம் ஓ ஊரில் உள்ள மக்களால் அவர் ஒரு நல்ல நபராக நல்ல நபர் மீன்ஸ் அவரை கொண்டு பயன் கிடைக்குங்கிற மாதிரியான அங்கீகாரம் பெற்ற நபராக பார்க்கப்படுகிறார் அப்படின்னா சலான் சொல்லுவோம் எல்லாருக்கும் சொல்ல மாட்டோம் ஏன்னா இது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இது போய் என்ன என்னத்தை சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அற்பமாக நினைப்போம் அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்றாங்க புகாரில் பன்னிரெண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது கேள்வி பசித்தவருக்கு உணவளிப்பதும் அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சலாம் சொல்லுவதும் இஸ்லாத்தில் சிறந்த செயல்கள் எவ்வளவோ இஸ்லாமிய கடமைகள் இருக்கிறது இஸ்லாம் வழிகாட்டி இருக்கக்கூடிய நன்மையை பெறுவதற்கான செயல்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதரிடத்தில் இஸ்லாத்தில் சிறந்த செயல்கள் எதுன்னு கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில் பசித்தவருக்கு உணவளித்தல் அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சலாம் சொல்லுதல் நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு ஏற்கனவே சொன்ன அந்த மாதிரி சலாம் வச்சுக்கிட்டோம் இன்னும் சிலர் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லக்கூடாது ஆலிம்கள் உட்பட மார்க்க அறிஞர்கள் உட்பட பலரும் சொல்லக்கூடிய ஃபத்துவா என்ன சலாங்கிறது முஸ்லீம்களுக்காக குரானிலோ ஹதீஸிலோ எங்காவது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் சலான் சொல்லணும்னு சொல்லப்பட்டிருக்குதா எந்த குரான் வசனத்தில் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் சலான் சொல்லணும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு கேட்டால் இது வரைக்கும் யாரும் பதில் சொல்லவே இல்லை அந்த எந்த அடிப்படையில் முடிவு செஞ்சீங்க தெரியாது காலங்காலமாக சொல்லிக்கிட்டு வர்றோம் காலங்காலமா எல்லாரும் சொல்றாங்க நாங்களும் சொல்றோம் இப்படிதான் இருக்கிறத தவிர ஹதீஸ்ல உள்ள வாசகம் என்ன அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் அப்ப முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் சலாம் சொல்லலாம் இந்த ஹதீஸ் விளக்குது சலாம் சொல்லுவதுங்கிறது இஸ்லாத்திலேயே சிறந்த செயல் என்பதையும் விளக்குகிறது எனவே இதை ஒரு அற்பமான அமலாக கருதி விடாதீர்கள் என்ற எச்சரிக்கையையும் நமக்கு சொல்லுகிறது எவ்வளவு நன்மை திருமதியில ரெண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ்ல பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வர்றார் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விடுகிறார் நபி வஸல்லம் வ அலைக்கும் வலைக்கும் பதில் சொல்லிட்டு சொல்றாங்க இவருக்கு இதன் மூலம் பத்து நன்மைகள் கிடைத்து விட்டன இன்னொரு மனிதர் வருகிறார் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லா என்று சொல்லுகிறார் நபிகளார் பதில் சொல்லுகிறார்கள் அந்த மனிதர் அமர்ந்து விடுகிறார் அப்பொழுது சொல்லுகிறார்கள் இவருக்கு இருபது நன்மைகள் கிடைத்து விட்டன மூன்றாவதாக ஒரு மனிதர் வருகிறார் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி ஓ பரகாத்துஹூ என்று சொல்லுகிறார் அமர்ந்து விடுகிறார் நபிகளார் பதில் சொல்லிட்டு சொல்றாங்க இவருக்கு முப்பது நன்மைகள் கிடைத்து விட்டன பெரிய அளவிற்கு பாடுபட்டு எந்த காரியத்தையும் செஞ்சிடல உள்ள வரும்பொழுது சலாம் சொல்லிட்டு அமர்கிறார்கள் அவ்வளவுதான் ஒருவருக்கு பத்து இன்னொருவருக்கு இருபது இன்னொருவருக்கு முப்பது அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன வாசகம் சற்று பெரிய வாசகம் சற்று பெரிய வாசகம் அவ்வளவுதான் இருக்கிறதுல மேக்சிமம் அதிகபட்சமான பெரிய வாசகத்தை கூட சிரமப்பட்டு தொண்ட தண்ணி வத்தர அளவுக்கு மனப்பாடம் செஞ்சு அப்படியே எழுத்துக்களை எல்லாம் சொல்லி பார்த்து அவ்வளவுலாம் கஷ்டப்பட தேவையில்லாத அளவிற்கு எளிமையான அமல் சுருக்கமாக சொன்னால் மக்களால் அற்பமாக பார்க்கக்கூடிய அமல் அன்பானவர்களே தொலைபேசியிலே பேசுகிறோம் அரசாங்க பார்வையில முஸ்லீம் அல்லாவுடைய பார்வையில நாங்கள் முஸ்லீம்னு தான் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் பெரிய தீன்தாரிகள் சொல்லுவாங்கல்ல வணக்க வழிபாடுகளில் திளைத்திருக்கக்கூடிய மார்க்க அறிவில் மிகைத்திருக்கக்கூடிய ஹலோ சொல்லுபா அவ்வளவுதான் ஒரு சலாமை கொண்டு துவங்கக்கூடிய இயல்பை அற்பம் என்று நினைக்கிறார்கள் யார்கிட்ட சலாம் சொல்லலைன்னா அவங்க அதை ஒரு குறையா சொல்லுவாங்களோ அவங்களுக்கு மட்டும் சலாம் அலைக்கும் அமீர் சாப் அலைக்கும் மௌலானா அங்கே மட்டும் சலாம் ஆ சொல்லுங்க காக்கா எடுத்த உடனே அன்பிற்குரியவர்களே ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் போது சலாம் சொல்லணும் மார்க்கம் சொல்லியிருக்குது குரல் வழியாக சந்திக்கிறோம் ஒரு விஷயத்தை பேசுவதன் மூலமாக குரலால் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறோம் சலாமை கொண்டு துவங்குதுல என்ன சிரமம் ஏற்பட்டு விட போகிறது அதெல்லாம் அற்பமாக கருதுகிறோம் அர்த்தம் முப்பது நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமலை இருபது நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமலை பத்து நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு அமலை நாம் அற்பமாக கருதி கொண்டிருக்கிறோம் ஆனால் அவை இடத்தில் அழகியவை அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகியவை நன்மைகளை தரக்கூடியவை திரும்ப திரும்ப நாம் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் வீட்டுல கல்யாணமோ கருமாதியோ நடந்தா மட்டும்தான் இஸ்லாம் அங்கே நினைவு கூறப்படுகிறது ஜமாத்துகள்ல இருந்து ஆள் ஆள் வருவாங்க அஜர்த்து தலையிடுவார் கல்யாணத்துக்கும் கருமாதிக்கும் மட்டும் இஸ்லாம் அருளப்பட்டதா இன்னும் சில இடங்கள்ல மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்களுக்கு மார்க்க சாயம் பூசுவதற்காக கத்னாவுக்கு அஜர்த்து வருவாரு பிள்ளைங்க வயசுக்கு பொம்பளை பெண் பிள்ளைகள் பருவம் அடைந்து விட்டால் அதுக்காக நடத்தக்கூடிய சடங்கு நிகழ்ச்சிகள்ல அஜிரத் வந்து ஒரு பாத்தியாவை போடுவாரு அங்கேயெல்லாம் இஸ்லாம் அல்லாத நிகழ்ச்சி இஸ்லாமிய நிகழ்ச்சியாக காட்டுவதற்காக இஸ்லாமியர்களுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய அங்க இஸ்லாம் நினைவு கூறப்படும் தேவைப்படாத இடத்துல நினைவு கூறப்படும் அன்பு சகோதரர்களே காஃபா இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அல்லாஹ் மனித சமுதாயத்தை நோக்கி ஈமான் கொண்ட சமூகத்தை நோக்கி கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன யாயுஹல்லும் நம்பிக்கை கொண்டவர்களே உதுகுலு காஃபா இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் கூப்பிடுறது யார நம்பிக்கை கொண்டவர்களை எதை நோக்கி நம்பிக்கை கொண்டதன் பக்கம் முழுமையாக நுழைய வேண்டும் என்று நீ நம்பிக்கை அதில் இருக்கிற முழுமையாக அழைப்பு கொடுக்குறான் பிறப்பு முதல் இறப்பு வரை விழித்தது முதல் படுக்கைக்கு செல்லும் வரை நம்முடைய ஒவ்வொரு செயலும் இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாம் கற்றுத்தந்த முறையில் இருக்க வேண்டும் அதுதான் நான் இஸ்லாமியன் என்பதற்கான அடையாளம் அரசாங்க பட்டியல்ல சாதிவாரி முஸ்லீம்னு சேர்த்துட்டாங்க சொர்க்கம் கிடைச்சிருமா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வச்சு சொர்க்கம் போயிட முடியுமா நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் சில அமல்கள் எல்லாம் அற்பமானவை என்று ஆனால் அல்லாஹவிடத்தில் அல்லாஹுடைய தூதரிடத்தில் அவை அளப்பரிய நன்மைகளை பெற்றுத் தருவதற்கு தகுதியானவை மிகப்பெரிய கூலிகளை நான் பெறுவதற்கு அவை எனக்கு உதவியாக இருக்கும் இந்த அளவிற்கு இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்திய பிறகு கூட நாம் அவற்றின் பால் ஆர்வமற்றவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை தர்மத்தை பத்தி சொல்லும் பொழுது பணக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதெல்லாம் அப்படித்தானே புரிந்து வைத்திருக்கிறோம் ஏழைகளுக்கு சிலர் மார்க்கம் தெரிந்தவர்கள் தங்களால் இயன்றதை கொடுக்குறாங்க ஆனால் பெரும்பாலானவர்களுடைய எண்ணம் எப்படி என்றால் தர்மம்லாம் ரொம்ப செல்வந்தர்கள் கொடுக்கணும் காரு பங்களா வீடு வாசல் பெரிய வியாபாரம் பஜார்ல நாலு கடை இப்படிலாம் நிறைய வாடகை மூலம் வருமானம் அவங்க தான் ஜக்காத்தெல்லாம் கொடுக்கணும் ஜக்காத்து யார் கடமையாயிடுச்சோ அவங்க ஜக்காத்து கொடுக்கணும் அது தனி சப்ஜெக்ட் பொதுவாக ஒரு ஏழைக்கு உதவி செய்யணும் ஒரு தர்மம் செய்யணும் ஒரு பசித்தவருக்கு உணவு கொடுக்கணும்னா கூட நம்ம நம்ம நிலைமையே இங்கே என்னவோ சொல்ற மாதிரி அங்கே வேற ஏதாவது வீட்டில் போய் கேளுப்பா சொல்றதே ஒரு சலிப்பு அல்லாஹுவின் மீது விரக்தி கொண்டவர்களாக அவர்கள் தங்களை காட்டிக் கொள்கிறார்கள் சில நேரங்கள்ல என்னத்த கொடுத்தான் அல்லாஹ் அன்பான் அவர்களே இஸ்லாம் அப்படி எங்கேயாவது சொல்லி இருக்கிறதா ஏற்கனவே சொன்ன ஹதீஸே பேரிச்சம்பட கீற்றையாவது அதுவும் முடியலையா நல்ல சொல்லின் மூலமாக வாவது அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லுவதிலிருந்தே எவ்வளவுதான் பொருளாதாரத்துல கீழ் நிலையில் இருந்தாலும் அவர் தன்னால் இயன்றதை கொடுக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் ஆர்வப்படுத்துகிறது அந்த வகையில சிறிய தர்மம்லாம் மட்டம் அப்படிங்கிற பெருசா கொண்டு வந்துட்டாரு யாராவது குறைவாக தர்மம் செய்தால் அவர் விருப்பப்பட்டு செய்தாலும் சமூகம் அவரை ஏளனம் செய்து விடுகிறது ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா அன்பிற்குரியவர்களே மிக அழகிய முறையில் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது சிறிய தர்மத்தை நீங்கள் செய்தாலும் அது ஹலாலான பொருளிலிருந்து செய்யப்படுமேயானால் நிபந்தனை என்ன ஹலாலான பொருளிலிருந்து செய்யப்பட்டிருக்கணும் அவ்வளவுதான் புகாரியில இரண்டாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி மூன்றாவது செய்தி ரசூல்லா சல்லாஹின் சொல்றாங்க உங்களுடைய தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து நீங்கள் மிக குறைந்த அளவை தர்மமாக கொடுத்தாலும் அல்லாஹ் அதை தன்னுடைய வலக்கரத்தால் பெற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கிறான் அப்படின்னு கூட சொல்லலாம் வலக்கரத்தால் பெற்றுக்கொள்கிறான் என்பது உங்கள் தர்மம் அங்கே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே கண்ணியப்படுத்தப்பட்டதாக பெற்றுக்கொள்ளப்படுகிறதுங்கிறத உணர்த்தும் விதமாக ரசூல் சல்லு சொல்றாங்க அல்லாஹ் எப்படி வாங்கிக்கிறான் அந்த தர்மத்தை வலக்கரத்தால் பெற்றுக்கொள்கிறான் பிறகு சொல்றாங்க உங்களுடைய செல்ல பிராணியை நம்மளுடைய பெட் அனிமலை நம்ம எப்படி வளர்ப்போம் பார்த்து பார்த்து வளர்ப்போம்ல எல்லாம் சொல்லுறான் அதில் சொல்ல சொல்கிறாங்க நீங்கள் உங்களுடைய செல்ல பிராணி ஒரு குதிரையை எப்படி வளர்ப்பீங்க அதுக்குன்னு நல்ல உணவு அதுக்குன்னு என்ன அதுக்குன்னு தனி பவுடர் இல்லையா பெட் அனிமல் வளர்க்குறவங்களுக்குலாம் தெரியும் நமக்கெல்லாம் பெருசாக அதை பற்றி தொடர்புகள் இல்லை அதை வளர்ப்பவர்கள் அதற்கென்று எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வெளியூருக்கு போனால் அதை தூக்கி காரில் வச்சுக்கிட்டு போகிறாங்க படுக்கை அறையில் சிலர் படுக்கையில் படுக்க வைத்துக் கொள்கிறார்கள் அதில் நிபந்தனைகளோடு நடந்து கொள்ள வேண்டும் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை தூய்மை அதெல்லாம் பேணப்படணும் அந்த செல்லத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவ்வளவு அக்கறை காட்டுகிறார்கள் அல் அது மாதிரி உங்கள் செல்ல குதிரை குட்டியை நீங்க வளர்க்குற மாதிரி அல்லாஹ் உங்கள் தர்மத்தை வளர்த்து 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 நீங்க கொடுத்ததோ கொஞ்சம் ஆனால் தூய்மையான பொருளை நல்ல எண்ணத்தில் கொடுத்ததால அதை அல்லாஹ் வளர்த்து வளர்த்து மறுமை நாளில் மலை அளவிற்கு நன்மையாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கிறான் கொஞ்சமெல்லாம் செய்யறது வேஸ்ட்டுங்க அப்படின்னு நினைச்சிராதீங்க அற்பமாக கருதாதீங்க அது அல்லாஹ் தூய்மையான பொருளால் செய்யப்பட்டதாக இருந்தால் அங்கீகரிக்கப்பட்டு மலை அளவிற்கு பெரிதாகிய உருமாற்றி தரப்படும்னு சொல்லி சொல்றான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பெரிதாக உருமாற்றி மலை அளவுக்கு மாறி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் மறுமையில நீங்க வெற்றி பெறுறதுக்கு அந்த நன்மை உதவியா இருக்கும் சின்னதை இதெல்லாம நம்ம செய்யறது நீங்க அற்பமா நினைச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த மலை அளவு நன்மை கிடைக்காதுங்கிறாங்க அதனால சின்ன தர்மம் பெரிய தர்மம் இந்த மாதிரி பாகுபாடை எல்லாம் பார்க்காம தர்மம் செய்வதில் உங்களை நீங்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர எதையும் அற்பமாக நினைச்சிடக்கூடாதுன்னு அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் இதை நம்ம பார்க்குறோம் அன்பிற்குரியவர்களே இதை யோசிச்சா நிறைய பேருக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் முஸ்லீம்ல ஐயாயிரத்து நூற்று இருபத்தி ரெண்டாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க தன் சகோதரனை மலர்ந்த முகத்துடன் பார்ப்பதும் தர்மம்னு சொல்றாங்க பரவாயில்ல மக்கள்கிட்ட இதெல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு சடங்காக ஆகிவிட்டது வெளி தோற்றத்துக்கு சிரிக்கிறோம் உண்மையிலேயே அது எப்படி இருக்க வேண்டும் உள்ளத்தால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு உதத்துல ஒன்று வச்சுருந்தா அவன் என்னன்னு சொல்லுவோம் வைக்கப்படுவோம் நயவஞ்சகன் சரியான முனாஃபிக்குங்க அவன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் பல நேரங்களில் நாமே அப்படி நடந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம் அல்லது நாமே அந்த நிலையை உருவாக்கி கொள்கிறோம் ஆனால் இஸ்லாம் அதை ஏற்காது மலர்ந்த முகத்தோட தன் சகோதரனை பார்க்கும்போதே மலர்ந்த முகத்தோட பார்க்கறது இது இஸ்லாத்தில் எப்படிப்பட்டதாக தர்மமாக கருதப்படுகிறது

நாம மட்டும்தான் வசதி மற்ற எல்லாரும் மட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய உள்ளத்தில் தான் இந்த நோய் இருக்கும் எந்த நோய் எல்லாரையும் மட்டமாக நினைச்சி நம்மளை மட்டும் ஒசத்தியா பார்க்குற நோய் யாருடைய உள்ளத்தில் அந்த நோய் இல்லையோ அவங்க மலர்ந்த முகத்தோட எல்லாரையும் பார்க்கக்கூடிய விஷயம் வந்துடும் என்ன வாசகம் மாற்றி சொல்லப்பட்டிருக்கு யாருடைய உள்ளத்தில் இந்த நோய் இருக்கிறதோ அவங்கள்ட்ட தான் இந்த குணம் வெளிப்படும் மற்ற எல்லாரையும் கடுகடு கடுகுன்னு பார்க்கக்கூடிய நோய் நாம ஒசத்தி மற்றவங்க மட்டோங்கிற நோய் இல்லை என்றால் எல்லாரையும் சமமாக மலர்ந்த முகத்தோடு பார்க்கக்கூடிய பண்பாளராக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் அந்த தன்மை நமக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் இது அற்பமான விஷயம் தானே சிரிச்சு பார்க்கறது மலர்ந்த முகத்தோடு பார்க்கறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா நினச்சி விட்டுறக்கூடாது மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது அன்பிற்குரியவர்களே இன்னும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலை சொல்லுன்னு சொல்கிறாங்க பிறருக்காக துவா செய்தல் அவங்க நம்ம முன்னிலையில் இல்லை எனக்காக துவா செய்யன்னு சொல்கிறாங்க உடனே கையேந்தி துவா செய்கிறோம் இது முகஸ்துதிக்காக கூட ஆயிடலாம் உள்ளத்தை அறியக்கூடியவன் அல்ல ஆனால் யாருன்னே தெரியல அல்லது தெரியும் எங்கேயோ இருக்கிறாங்க நம்ம கண் எதிரில் இல்ல நம்ம துவா அவங்களுக்காக செய்கிறோம் என்பது அவங்களுக்குலாம் தெரியாது விளம்பரம் இல்லை எந்த பிரபல்யமும் இல்லை ஆனால் மறைவாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்காக துவா செய்கிறோம் இது இஸ்லாத்தில் ஒரு உயர்ந்த அமலாக பார்க்கப்படுகிறது புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காவது செய்தியில் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் தன் கண் எதிரே இல்லாத தன்னுடைய சகோதரனுக்காக மறைவான நிலையில் யார் பிரார்த்தனை செய்கிறாரோ இவர் எதையெல்லாம் அவருக்காக கேட்கிறாரோ அதையெல்லாம் இவருக்காக மலக்குகள் இவருக்கு துவா செய்கிறார்கள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை நான் துவா செய்யறேன் அவருக்கு ஆரோக்கியத்தை கொடு மலக்குகள் எனக்காக இவருக்கு ஆரோக்கியத்தை கொடு என்று துவா செய்கிறார்கள் நான் அவருக்கு செல்வ வளத்தை வேண்டினால் மலக்குகள் என்னுடைய செல்வ வளத்திற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் மலக்குகள் செய்வார்கள் என்று சொன்னால் அது தானா நடக்கிறது அல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அல்லாவுடைய ஏற்பாட்டின் படி நடக்கிறது அப்ப என்ன அர்த்தம் அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியம் தர முடிவு செய்து விட்டான் செல்வத்தை தர முடிவு செய்து விட்டான் எதற்காக நான் இன்னொருவருக்காக துவா துவா செய்ததற்காக பெரிய கஷ்டமா ஒருத்தருக்காக துவா செய்வது ஒரு பெரிய அமலா எதையாவது ஒரு மலையை புரட்டி போடணுமா இல்ல ஆனால் நன்மையான விஷயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக நமக்கு சொல்லி தர்றாங்க இன்னும் அன்பிற்குரியவர்களே கால்நடைகள் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆடு மாடு இதெல்லாம் ஒரு மட்டமான பொருள் மாதிரி நம்முடைய மனோநிலையில இருக்கு அதெல்லாம் ஒரு உயிரினமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் ஆனால் அதற்கு அல்லாஹ் ஒரு பெரிய கூலியாக அவற்றிற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சி அல்லாஹ் கூலியாக கூலியாக மாறிவிடுகிறது விடுகிறது புகாரியில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலே செல்லம் சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதர் ஒரு காட்டு வழியில் நடந்து போயிட்டு இருந்தார் கடுமையான தாகம் ஏற்பட்டு விட்டது அங்கு இருந்த ஒரு கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீரை அள்ளி பருகி தன்னுடைய தாகத்தை தனித்து கொண்டு வெளியே வருகிறார் கிணற்றிலிருந்து வெளியே வருகிறார் ஒரு நாய் கடுமையான தாகத்தின் காரணமாக தன்னுடைய நாக்கை ஈர மண்ணில் போட்டு தேய்த்து கொண்டிருக்கிறத பார்க்கிறார் நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி தானே இந்த நாயும் தண்ணீருக்காக கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கிணற்றில் இறங்குகிறார் தன்னுடைய காலுரையை கழற்றி தண்ணீரை அள்ளி அதை தன்னுடைய வாயிலே கொண்டு மேலே ஏறி வந்து அந்த நாய்க்கு அந்த நீரை புகட்டுகிறார் இதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்று நபி சொல்லல் ஆலேசன் சொல்றான் அன்பிற்குரியவர்களே நாய்க்கு தண்ணி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா நாம் மிக அற்பமானது என்று நினைப்போம் ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய கூலி என்ன பாவம் மன்னிப்பு யோசித்து பாருங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அழகா கிணற்றில் படி வச்சு அல்லது புடிச்சு ஏறதுக்கு பைப் வசதி எதுவுமே கிடையாது கைப்பிடி நபிகளாருடைய காலத்திற்கு முன் நடந்த சம்பவம் அப்படி என்றால் அந்த காலத்துடைய கிணறு எப்படி இருந்திருக்கும் அதில் இறங்குவது எவ்வளவு சிரமம் தண்ணீரை அள்ளி அதை கால் நிரப்பி வாயிலை கவ்வி கொண்டு ஏறுவது எவ்வளவு சிரமம் வெளிப்படையாக பார்த்தால் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல அதாவது அற்பமான செயல் ஆனால் அதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்ததுடைய விளைவு அல்லாஹுடத்துல பெரிய நன்மையை பெற்றுக்கொண்டார் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அன்பிற்குரியவர்களே சிறிய தர்மம் சம்பந்தமாக புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி பத்தாவது ஹதீஸ் குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று அல்லாஹ் வளர்க்கிறான் அப்படிங்கிற விஷயம் அந்த ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கு இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னவென்றால் நாம் எதை அற்பம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது அல்லாஹிடத்துல உயர்ந்ததாக இருக்கிறது அளப்பரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதைத்தான் அன்னலம் பெருமகனார் ரசூல் உல்லாஹி சல்லா அலிஸ் நமக்கு உணர்த்துகிறார்கள் இன்னும் குரானிலும் ஹதீஸிலும் தேடி பார்க்கும் பொழுது ஏராளமான விஷயங்கள் இதுபோன்று நமக்கு கிடைக்கும் அவற்றை அறிந்து செயல்பட்டு நன்மையை பெறுவதன் மூலம் மறுமையை நல்லதாக ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக வாக்குருது அழ்வானா அனில் அஹம்துல்லாஹி ஆலமீன்